கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரபல ரெஸ்லிங் வீரர் அண்டர்டேக்கர் தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக கொடுத்திருக்கும் ஒரு பேட்டி தற்போது இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். அண்டர்டேக்கர் என்பவர் 1990களில் இருந்து இப்போது வரை உலகமே அறிந்த ஒரு பிரபல ரெஸ்லிங் வீரர் ஆவார். அவர் கூறியிருப்பது என்னவென்றால், தான் ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்ததாகவும் தனக்கு சிறு வயது முதலே கடவுள் நம்பிக்கை உண்டு, ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கை வேதத்திற்கு எதிராக இருந்தது என்றும் கூறியுள்ளார். என் வாலிப பிராயத்தில் ரெஸ்லிங்கில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே உலகம் முழுவதும் பிரபலமானேன், ஆனாலும் என் வாழ்க்கை இருண்டுதான் இருந்தது. நான் ஆலயத்திற்கு சென்றால் போதகர்கள் என்னை பார்த்தவுடன், நீ ஒரு பாவி என்று பற்களை எடுத்து வீசும் வண்ணமாக பேசுவார்கள். இதன் காரணமாகவே நான் ஆலயத்துக்கு செல்வதையே நிறுத்திவிட்டேன். என் நிலையில் விருப்பம் அற்றுதான் நான் பாஸ்டர் மேக் ரஷத் அவர்களின் சபைக்கு சென்றிருந்தேன். ஆனால் அவர்கள் என்னை பார்த்த விதமும் அவர்களின் பேச்சும் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. படிப்படியாக என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அது முதல் என்னுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பமானது என்று கூறியுள்ளார். தற்போது தான் வேதம் வாசித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள் சென்று கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். இருண்டு போன தன் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வெளிச்சமாய் மாற்றினார் என்றும் கூறியுள்ளார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் அன்பு எவரையும் மாற்றும், எந்த கல் நெஞ்சையும் உருக்கும். பாவத்தில் இருக்கும் ஒரு மனிதன் ஆலயத்திற்கு வரும்போது அவனை ஒதுக்கி வைக்காமல் தேவனின் அன்பை அவனிடம் எடுத்து கூறினால் கண்டிப்பாக அவனின் மனம் மாறும். நம் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சாட்சியை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.